ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் நேம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு நார்மலாகவே வந்து எந்த ஒரு அமௌண்ட் வாங்கினாலும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். நம்மளே போய் வட்டி போய் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், ஒரு பணம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் வட்டி கடையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு சம் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அது வந்து 2% போடுவாங்க, 5% போடுவாங்க. இப்போ ஜுவல் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டிங்கன்னா அது எக்கச்சக்கமாக வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன, டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் அவுட் ஆஃப் பிரின்சிபல் ஃபார் த ரெக்வயர்ட் பீரியட். ஸோ இதுக்கு பாருங்கள் மீனிங் என்னென்னா, இது நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருப்போம், பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா, எவ்வளோ பிரின்சிபல், எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ வருஷம் கட்டிட்டுருக்காங்க அது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 ருபீஸ்க்கு 10% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுங்களேன், அதில் மொத்தம் 3 வருஷத்துக்கு கட்ட சொல்கிறாங்க. எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் ருபீஸ் 10,000 இன்ட்டு 10% இன்ட்டு 1 இயர், ஸோ எவ்வளோ 1,000 ருபீஸ். செகண்ட் இயர் 10,000 இன்ட்டு 10% இன்ட்டு 1 இயர், சேம் அதே 1,000 ருபீஸ். தேர்ட் இயர், ஸோ அதுவும் அதே மாதிரி தான். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சாதாரணமாக போடுற ஒரு இன்ட்ரெஸ்ட். இது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, எவ்வளோ இயர்ஸ் தானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோதான், இவ்வளோ தான் அமௌண்ட் வரும். ஆனால் இப்போ நம்ம இது வந்து காமனாக இப்போ இது மாதிரி கிடையாது. என்ன சொல்கிறோம், நிறைய டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இந்த கந்து வட்டி, அப்புறம் வந்து மீட்ரு வட்டி, ராக்கெட் வட்டிலாம் சும்மா காமெடியாக சொல்லுவாங்க, ஆனால் உண்மையால் தான் நடந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்தீங்க, இல்லை வந்து நிறைய தெரியாமல் ஒரு திட்ட போய்ட்டு ஒரு காசு வாங்கியிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டிய பணம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்ட் நிறைய போட்டு போட்டு எக்கச்சக்கமாக வந்துடும். ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா, இங்கே பாருங்கள், இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற அடுத்ததில் பாருங்கள், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ப்ரீவியஸ் பீரியட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட். இப்போ ப்ரீவியஸாக கொடுத்த அதே எக்ஸாம்பிள் இது சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட் இயருக்கு ருபீஸ் 10,000, 10% 1 இயருக்கு 1,000 ருபீஸ், இது ஃபஸ்ட் வருஷம். செகண்ட் வருஷம் பாருங்கள், 10,000 நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணுமோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 10,000 ப்ளஸ் 1,000 எவ்வளோச்சு, 11,000 இன்ட்டு 1 இயர், இப்போ எவ்வளோச்சு 1,100 ருபீஸ். தேர்ட் இயர் பாருங்கள், 10,000 ப்ளஸ் ஃபஸ்ட் இயர் கட்டின அந்த 1,000 ருபீஸ், செகண்ட் இயர் கட்டினா 3,100. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12,100 ருபீஸ்க்கு 10% 1,210, இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது 10,000 பெரிய இஷ்யூ கிடையாது. இதுவே 10 lakh வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்க, 1,000,000 தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட் த எண்ட் ஆஃப் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 17 lakhs, 18 lakhs, ஈவன் 20 lakhs கட்டியிருப்பீங்க. ஸோ வாங்கின அமௌண்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நீங்கள் கட்டிகிட்டே வருவீங்க. ஈவன் பேங்க் எடுக்கிற ஜுவல் லோன் கூட அப்படி தான். இந்த ஜுவல்லாம் லோன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு செகண்டில் டேட்டில் ஜுவல் கட்டி லோன் கட்ட சொல்லுவாங்க. நீங்கள் டிலே பண்ண ஒரு 4 இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றத இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒன்று சிம்பிள் மோட் அப்புறம் அட்வான்ஸ் மோட், ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டைல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 30 days a month, 365 days a year, கேலண்டர் மந்த், கேலண்டர் இயர். 30 days a month அப்படின்னா என்னென்னா, வட்டி கடையெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 30 நாள் கணக்கு வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த சீடுகாரெலாம் வச்சு அடமானம் வச்சிங்கன்னா அந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் அவ்வளோதான் கணக்கு எடுத்துப்பாங்க. அது வந்து ஜனவரி மந்த்து பிப்ரவரி மந்த் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, 30 days கவுண்ட் பண்ணிப்பாங்க. 365 days அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 365 நாள் கணக்கு எடுத்து அதை கால்குலேட் பண்ணுவாங்க. இதுவே கேலண்டர் மந்த் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஜனவரி மந்த்னா 31, பிப்ரவரி 28, மார்ச் 31, ஏப்ரல் 30. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்தால் கேலண்டர் மந்த் மோஸ்ட்லி பேங்க்லாம் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர். கேலண்டர் இயர்ன்றது வந்து வருஷத்துக்கு அதுவும் அதே 365 days தான், ஆனால் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 366 days மாறும். அது எப்போனா லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமாக உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த வருஷம் வந்து பை 4 டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. லீப் இயர் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து 29 days மாறும். ஸோ இப்போ நம்ம இந்த வருஷம் வந்து 2016 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2016 தான் லீப் இயர், 2015 லீப் இயர் வராது. இது எப்படி சார் லீப் இயர் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்கும், மீதி வந்து ஒரு 6 hours பேலன்ஸ் இருக்கும். அப்போ அது வந்து 4 வருஷத்துக்கு ஆட் ஆகும்போது 6 into 4, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours, அதுதான் ஒரு டேவாக மாறுது, அதுதான் லீப் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்ப அந்த வருஷம் மொத்தம் தான் உங்களுக்கு 29th வரும். சோ மொத்த நாள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 தான் வரும். அதான் கேலண்டர் இயர் அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி சார் டேலி ஓபன் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி என்ட்ரி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் டெஸ்க்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேலியை ஓபன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செலக்ட் கம்பெனி கிரியேட் கம்பெனி நிறைய இருக்கும், அதில் கிரியேட் கம்பெனிக்கு சி அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதில் உங்கள் நேம் போட்டுக்கணும். உங்கள் நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி நைனில் டேட்டா அப்படின்ற இடத்துல அங்கே தான் இருக்கும். ஸோ டேலி நைனில் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், டேட்டான்னு சொல்லி போடுங்க. டேட்டா, அதுக்கப்புறம் உங்கள் உங்கள் ஃபோல்டர் நேம். ஸோ உங்கள் ஃபோல்டர் நேம் என்னவோ அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துருங்க. ஸோ நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், முடிச்சுட்டு அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்தா போதும். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சேவ் ஆகிடும். அப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்ற ஒரு சாப்டர் நேமில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சார்னா, முதல்ல ஆக்டிவேட் பண்ணணும். எதில் ஆக்டிவேட் பண்ணணும், F11. F11ல எந்த ஃபீச்சர்ஸ்க்குள்ளே போகணும், அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸா இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸா? ஸோ அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்க்குள்ளே போகணும். ஸோ இது வந்து ப்ராப்ளம்லாம் கிடையாது. நீங்கள் சப்போஸ் மாறி போயிட்டீங்க, எனக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் இல்லை சார், நான் வந்து இன்வென்ட்ரிக்குள்ளே தான் போகணும்னா F2 கொடுத்தா வந்துடும். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுங்கள், F1ல தான் இருக்கும், அக்கௌண்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள், இந்த அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் கீழே வந்து ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அங்கே வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ மேலே கொடுத்துருக்க அந்த பில் பேஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எஸ் இருக்கக்கூடாது, அது வந்து நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் என்ட்ரி போடும்போது கரெக்டாக இருக்கும். அது வந்து எஸ் இருக்கக்கூடாது, இந்த மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நோ கொடுத்துருங்க. இப்போ கொடுத்து கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணுறாங்க. சேவ் பண்ணி அடுத்த நிமிஷம் வெளியில் வந்துடுங்க, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்குள்ளே போங்க, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்குள்ளே போங்க, லெஜருக்குள்ளே போங்க. லெஜரில் போயிட்டு க்ரியேட் பண்ணுங்கள். என்ன க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எப்போன்னா இன்டர்மீடியேட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட சாப்டரே அதான் இருக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி போட்டிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி போட்டிருந்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு ஆல்டர் கொடுங்க. இல்லை சார் நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே போய் க்ரியேட் பண்ணுங்கள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்த அடுத்த நிமிஷம் என்ட்ரு பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போட்டிருக்கும், அதில் வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் 10% கொடுத்துருப்பாங்க. ஸோ 10%க்கு அப்புறம் ரேட் வந்து 10%, அப்புறம் 30 days a month 365 days கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ட்ரி போடும்போது 365 days அதுதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் சம்ஸ் எக்ஸாம்பிள் சம்மில் அதான் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்காங்க, கரெக்டாகும். ஸோ 365 days a year. அப்புறம் அப்படியே என்ட்ரு பண்ணிட்டே வாங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 rupees. அப்போ 70,000 கொடுத்துட்டு என்டர், மறுபடியும் என்டர். ஸோ கொடுத்துட்டா உங்களுக்கு இதில் என்ட்ரிஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு இந்த நேம் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். நேம் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. சரி சார் இப்போ எப்படி சார் நான் போய் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துடுங்க. இதில் என்ட்ரி போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டாலே போதும். அங்கே புக்லேயே கொடுத்துருக்காங்க, புக்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளேக்கு டி கொடுங்க, அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள், இன்ட்ரெஸ்ட் பேயபிள், லெஜர் குரூப்னு ஏகப்பட்டது இருக்கும். அதில் லெஜருக்குள்ளே போங்க. லெஜருக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்னெல்லாம் லெஜர்ஸ் போட்டிருக்கோமோ அந்த லெஜர்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ ஒன்று தான் போட்டிருக்கோம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் போடும். கொடுத்து அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் பாருங்கள் உங்களுக்கு இங்கே அமௌண்ட் எவ்வளோ பேலன்ஸு, 70,000 rupees. அப்புறம் நம்ம டேட் என்ன டேட்டில் போட்டோம்னா ஏப்ரல், ஃபஸ்ட் ஏப்ரலில் தான் போட்டிருக்கோம். இங்கே ஃப்ரம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏன் ஃபஸ்ட் ஏப்ரல்னா இங்கே டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் ஏப்ரல் தான் இங்கே இருக்குது, அதனால் வந்திருக்கு. ஸோ உங்கள் புக்லேயும் ஃபஸ்ட் ஏப்ரல் பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன். அதில் வந்து ஃப்ரம் 31st March 2006 1st April 2006 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது டோட்டல் டேஸ் பார்த்தீங்கன்னா 1 days போட்டிருக்கு. ஸோ 1 days அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மிஸ்டேக், அது 1 day தான் வரணும். அது டோட்டலாக வர்றதுனால 1 days சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி வர்றதுனால அது 1 days வருது, நார்மலாக 1 day தான் வரணுங்க. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 10%, அமௌண்ட் வந்து 19.18. இந்த இப்போ இது எப்படி சார் கேல்குலேட் பண்ணலாம்னா கேல்குலேட்டர் கிளிக் பண்ணுங்க. 70,000 rupees இன்டு 10 பை 100 இன்டு
1/365 days. இதான் அதோட மீனிங். ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளுக்கு கேல்குலேட் பண்ணிருக்கு. ஒரு நாளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா 19.18. அப்படியே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண அடுத்த நிமிஷம் 19.178. அந்த 178ன்றது மோர் தேன் 5 தான் அடுத்த நம்பர். அதுதான் இங்கே காமிக்கிறது 19.18. ஸோ இப்படி தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணும். சரி சார், ஒரு டே மட்டும் பார்த்துருக்கீங்க. உங்கள் புக்கில் பாருங்கள், ஒன் டே மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு டேட்டில் கூட மாற்றிக்கலாம். அப்போ என்ன பண்ணும், அந்த சேஞ்ச் பீரியட் மாற்றணும். ஆல்ட் F2 1/4 உங்கள் புக்கில் என்ன டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/5 இல்லை 2/5 உங்கள் இஷ்டத்தை நீங்கள் கொடுத்துக்கலாம். 1/5 இல்லை 2/5 கொடுத்தீங்கன்னா உங்கள் கரெக்டாக 32 days காமிக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், 31st March தான் ஸ்டார்ட் ஆகுது. அது 2nd May வரைக்கும் 2006 வரைக்கும் எடுத்துக்கு. எப்படி சார், 613.70 கீழே நீங்கள் திரும்பி போட்டு பார்க்கலாம். 70,000 × 10/100 × 32 days / 365. நமக்கு இது எவ்வளோ டேஸ்ன்னு நமக்கு தெரியாது. நமக்கு அது இங்கே பார்த்தா தெரியும். 32 days நீங்கள் காமிக்கும். இதை வச்சு இங்கே போட்டுட்டு என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 613.69 இங்கே 70 வந்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோனா டேட் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்க. வெறும் 70,000 × 10/100 அப்படின்னு போட்டால் அப்போ ஒரு வருஷத்துக்கு 7,000 அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கட்டுறோன்றது தான் அந்த கால்குலேஷன். இப்படி தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் போடக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ கீழே எக்ஸைசம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸைசம்ல வந்து லெஜர் கொடுத்துருக்காங்க. டெபிட்டு, கிரெடிட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு நாலு இருக்குது. ஸோ லெஜரில் பார்த்தீங்கன்னா ருத்ரான் போட்டிருக்கு. டெபிட் வந்து 2 lakh அமௌண்ட்டு. ஸோ இப்போ என்ன மீனிங்னா, ருத்ரா வந்து அண்டர் சன்ட்ரி டேட்டாஸ் கீழே வரும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%, இன்ட்ரெஸ்ட் டைல் வந்து 30 days a month. அப்புறம் விப்ரோவல் மெட்டட், அது வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15%, 365 days a year. அப்புறம் யூடிஐ பேங்க், 6,500 rupees. ஸோ அண்டரில் எது கீழே வரணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் கீழே வரணும். 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, கேலண்டர் மந்த்து. அப்புறம் இன்டெக் லிமிட்டெட், சன்ட்ரி கிரெடிட்டாஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11%, கேலண்டர் இயர். ஸோ சப்போஸ் நான் உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரே ஒரு இது மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அக்கௌண்டிங் ரெஸ் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ள போங்க, லெஜருக்குள்ளே போங்க, க்ரியேட்குள்ளே போங்க. அங்கே ருத்ரான்னு சொல்லி போடுங்க. போட்டு அப்படியே என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லிஸ்ட்லாம் வரும். அதில் வந்து சன்ட்ரி டெப்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி டேட்டாஸில் போய்ட்டு என்டர் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட் கேட்கும். ரேட் பார்த்தீங்கன்னா 12% காமிக்கும். அதில் என்ன டைப் இன்ட்ரெஸ்ட் டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 days a month அது கொடுங்க. அப்படியே அமௌண்ட்டு கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்னா 2 lakh rupees. அப்போ 2 lakh கொடுத்து என்ட்ரு பண்ணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஏன் காமிக்குதுன்னா பில் வைஸ் டீட்டெயில்ஸ் அது ஆக்டிவேட்டில் இருக்குது, அதெல்லாம் காமிக்குது. அப்படியே என்ட்ரு பண்ணிட்டே வந்துருக்காங்க, பண்ண வேண்டாம், என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணு. தேங்க்யூ.